அல்லாமல் நாள் ஒரு நெருக்குகிறது என்றால் சபையில் மூலமாகத்தான் எருசுலேமின் மூலமாகத்தான் சியோனில் இருந்து புறப்படுகிற வசனங்கள் வெளிப்பட வேண்டும் மனுக்கோளம் மீட்கப்பட வேண்டும் என்றால் ஜாதிகள் மீட்கப்பட வேண்டும் என்றால் சபை அங்கு எழுப்பப்பட வேண்டும் ஆனால் சாத்தானோ சபைகளை பால் கொண்டு இருக்கிறான் ஊழியர்களை பின்மாற்றமடை வைக்கிறான் விசுவாசிகளை பின்மாற்றமடை வைக்கிறான் இந்த கவலை அவர் அதிகமா எல்லா சபைகள் குறித்தும் உண்டாயிர கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதே அருமையான கத்திரை பிள்ளைகளே ஆனும் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இழிப்பர் ஒன்றா அதிகாரி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை அவருக்கு கிடைத்த அழைப்பை காத்து கொண்டு இந்த ஊழியத்தின் பாதையிலே மரணம் நேரிடுகிறார் அது தனக்கு ஆதாயமாக சொல்லுகிறார் ஆண்டவர் அவர் எல்லா விதமான விக்ரணங்களுக்கு விளக்க காக்கவில்லையா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லவில்லையா அந்த மகான்தான் அருமை அருமையச்சவருடைய வலது வாரசத்தில் அமருவதற்குரிய சிலாக்கியத்தை பெறப் போகிறார் இரத்த சாட்சிய மறித்தாலும் கூட நான் எப்படியாயிலும் கிறிஸ்துவின் முதலாவது உயிர்த்தில் பங்கடையும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்ன குப்பைய விட்டுவிட்டு சொல்கிறாரே கத்தரை பிள்ளைகளே இந்த மகானுக்கு இந்த மகான் செய்து ஊழித்து கொப்பு கொடுத்தலுக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பை காத்துக்கொள்வதை போல எவர்கள் காத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு இந்த ஆண்டில் தேவனாய் கத்த அவர்களுக்கு சாத்தனால் உண்டாக்கப்படுகிற அழுதி தேவ கோபத்தினால் உருவாக போகிற உண்டாக போகிற எல்லா விதமான இடுக்கண்கள் கண்விழிப்புகள் கவலைகள் நோய் நொடிகள் வருத்தங்கள் பஞ்ச பஞ்சங்கள் எல்லாவற்றிலும் இருந்தேன் தேவன் அவளை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார்